फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू माय चैनल आयशा स्टैंडर किचन इनकी वंदे ओरे ओर स्पून नेय सेते एप्पडी वंदे सॉफ्ट आना टेस्टी आना केसरी सेयलांगरद पाकलाम केसरी पारुंगा एव्वलो सॉफ्ट आ इरुक्कुन्नु नम्म नेय सेत्तु सेंजा कूड इव्वलो सॉफ्टनेस वरादु अव्वलो सॉफ्ट आ टेस्ट आ सूपर आ इरुक्कुम केसरी आरना कूड इदे सॉफ्टनेस ओड सूपर आ इरुक्कुम अंद सीक्रेट पोरुल एन्नंगरद ना केसरी सेय्युम पोदु सोल्रेन இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன் நான் எல்லா பொருளுமே இதே சேம் பவுலில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பவுல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிட்டு ஒரு பவுல் வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேன் வறுக்காத ரவை தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம் ஒட்டுக்கா போட்டுறக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுறலாம் ரவை நல்லா வெந்து இந்த பாலெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து இதில் ஒரு பவுல் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன் இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுமே லைட்டாக இலகி கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் அது வந்து ரவை வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாயிரும் இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி ரவையோடு சேர்ந்துருச்சு இப்போ வந்து நாலு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் உள்ள கேசரி கலர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சீக்ரெட் பொருள் எடுத்துடலாம் பாருங்கள் இதுதான் அந்த பொருள் பால் ஆடை நம்ம நல்ல பசும்பாலிலிருந்து ஒரு நாலு நாள் நான் சேர்த்து வச்ச ஆடை தான் இது ஆடை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் நம்ம கேசரி செய்கிறக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சோன்னா போதும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் ஆடை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா கரைஞ்சி கேசரியோடு சேர்ந்துடும் இப்போ வந்து திருப்பியும் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல பசும்பாலில் வந்து இந்த மாதிரி நல்ல ஆடை கிடைக்கும் பேக்கெட் பாலில் அவ்வளோ கிடைக்கும் தோணலை எனக்கு என்னன்னு தெரியல நம்ம வெளியே வாங்குவோம் இல்லையா பசும்பாலில் அதில் வந்து நல்லா அந்த மாதிரி ஆடை கிடைக்கும் ஒரு நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நெய் சேர்த்த மாதிரி எப்படி ஒட்டாமல் சூப்பராக வருது இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தான் நெய் சேர்த்துக்க போகிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் தாளிப்பு கடாயில் இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு மூணு கிராம்பு வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் கேசரிக்கு ஒரு 10-15 முந்திரி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிருச்சு இதிலருந்து அந்த கிராம்பு மட்டும் நான் வெளியே எடுத்துடுறேன் அதோடய வாசமெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ வந்து கேசரியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்
செம டேஸ்டான கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுங்கிறது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.